Hi all, welcome to our channel. In this video, we will solve Rubik's Cube. And the Rubik's Cube pair is Octagonal Barrel Cube. In the cube, we will Tamil video. That's why I will video. So, this is an octagonal barrel cube. That's why நிறைய பேர் வந்து சிலிண்ட்ரிக்கல் barrel cube னு நினைச்சுப்பாங்க. actually சிலிண்ட்ரிக்கல் barrel cube வந்து கிடையாது. அதுல வந்து இந்த இடத்துல எல்லாம் ஒரே கலர் இருக்கும். பட் இதுல வந்து டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சோ அதனால இது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்க்கிறதுக்கு மட்டும் ரெண்டே வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து மூவ் சொல்லிறேன். எப்படி ஏன்னா இதுல வந்து 5 ஃபார்முலாஸ் இருக்கு. 3 to 3 ல வர ஃபார்முலாஸ் தான் இதெல்லாம். உங்களுக்கு ஒருவேளை 3 to 3 தெரியலனா நான் வந்து எப்பவுமே வந்து 3 to 3 தான் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும். அதை முடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி கியூபுக்குலாம் வாங்க. பட் ஏனா நீங்க வந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல மூவ்ஸ் என்னன்னு சொல்லிறேன். இது வந்து இப்படி திருப்பினா அப்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ரைட் சைட வந்து இப்படி வெச்சு பாருங்க. clockwise திருப்பினீங்கனா இப்படி clockwise திருப்பணும். திருப்பினீங்கனா அது வந்து வெறும் R. ஒருவேளை நீங்க இது ஆன்டி கிளாக்வைஸ் திருப்பினீங்கனா அதாவது இப்படி வெச்சு பார்க்கலாம் நீங்க சைடுல ஆன்டி கிளாக்வைஸ் திருப்பினீங்கனா அது வந்து R prime இல்ல R inverse னே வெச்சுக்கலாம் R inverse இப்படி திருப்பினீங்கனா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து இப்படி வெச்சு பாருங்க இப்படி திருப்பினீங்கனா இது வந்து L கிளாக்வைஸ் திருப்பினீங்கனா L ஆன்டி கிளாக்வைஸ் திருப்பினீங்கனா அது வந்து L prime பாருங்க நீங்க இந்த பக்கம் வெச்சு பாத்தீங்கனா அது உங்களுக்கு தெரியும் சோ பாருங்க L prime இது வந்து front நீங்க வந்து clockwise திருப்பிறீங்க அதனால வெறும் f மட்டும் தான் வரும் front anti clockwise திருப்பிறீங்கனா நீங்க வந்து அது f prime anti clockwise பாத்தீங்கனாலே தெரியும் anti clockwise திரும்புறது அதே தான் இங்கேயும் back வந்து நீங்க இப்படி வெச்சு பாருங்க இது வந்து clockwise வெறும் b anti clockwise தான் இப்படி வரும் நீங்க வெச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியலனா So, this is down. This is down inverse. So, this is moves. We will scramble and solving. So, we will scramble and we will the cube. First, we full white side. அதுக்கு வந்து ஒயிட் சைடுல வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் கொண்டு வரணும் மிடில்ல சேர்த்து உங்களுக்கு ஒரு பிளஸ் கொண்டு வரணும் அதுக்கு நான் எப்பவுமே என்ன பண்ணுவேனா அப்படியே ஒயிட்க்கு ஆப்போசிட்ல yellow இருக்கு இந்த yellowல என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி மிடில் பீசஸ்லாம் நான் வந்து இங்க சேப்பேன் அங்க சேக்கிறதுக்கு பதிலா ஏனா நமக்கு மிடில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி மிடில் பீசஸும் சேக்க போறோம் இந்த இடத்துலயும் கரெக்ட்டான இது வந்து கொண்டு வர போறோம் அதனால நான் வந்து yellow பக்கம் திருப்பிக்கோங்க மிடில் பீசஸ்லாம் வந்து கொண்டு வந்தக்க அப்புறம் நீங்க வந்து வேறங்க மிடில் பீசஸ் இருக்குன்னு தெரியுங்க எனக்கு இங்க இருக்கு பட் நான் வந்து அப்படியே இங்க இருக்கறத நான் இப்படி கொண்டு போனா இங்க இருக்குறது போயிடும் அதனால அதை டர்ன் பண்ணிட்டு நான் இங்க கொண்டு வந்தேன் லாஸ்டா ஒன்னு தேடு இங்க இருக்கு இது வந்து கீழ திரும்பி இருக்கு அதனால நான் வந்து இது இப்படி டர்ன் பண்ணி மேல கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சிட்டு திருப்பி நான் அதை வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா இத வந்து இப்படி கொண்டு வந்துட்டா எனக்கு வந்து பிளஸ் வந்துரும் இப்போ நாம என்ன பண்ணனும் அந்த ஒயிட் பிளஸ்க்கு கீழ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் இங்க வந்து ப்ளூ கலர் இருக்கு அப்ப நீங்க ப்ளூ கலரோட மேட்ச் பண்ணிடுங்க மேட்ச் பண்ணக்க அப்புறம் நீங்க வந்து f பார்த்தோம் தெரியுமா f பிரைம் பண்ண கூடாது இந்த இடத்துல f பண்ணனும் clockwise So, this is the one. So, F2, 1, 2. That's why green chair. Green chain. That's why 1, 2. F2. 3. 1, 2. That's why last red. Red na 1, 2. கொண்டு போய்ட்டீங்கனா உங்களுக்கு வந்து plus வந்துரும் plus வந்து இந்த இதல வந்து சேந்துரும் இப்படி சேர்ந்தக்க அப்புறமா நமக்கு மிச்ச 4 பார்ட் இருக்கு அந்த 4 பார்ட்டையும் சேர்த்து இந்த பீசஸை சேர்க்கணும் அது அப்படினு பார்க்கலாம் சோ இது வந்து எங்க வந்து இப்போ நம்ம வந்து ப்ளூ சேர்க்கலாம் ப்ளூவும் ஒயிட்டும் இருக்கிற பீசஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு வந்து இங்கே இருக்கு இந்த ப்ளூ ஒயிட் இருக்கிற பீசஸ் இத வந்து நம்ம வந்து இந்த பக்கம் சேர்த்த கூடாது நம்மளோட ரைட் சைடு வந்து இது அப்படியே வெச்சு சேர்த்த கூடாது எப்பவுமே வந்து இது சேக்கும்போது நம்ம லெஃப்ட் சைடு சேக்கணும் ஏன்னா இந்த லெஃப்ட் வந்து ஆரஞ்சு வந்து இங்க சேக்கணும் அதனால அது மைண்ட்ல வச்சுக்கோங்க ரைட்ல சேர்த்துட்டீங்கனா அது வந்து தப்பாயிரும் நீங்க ஒயிட்ல சேக்கும்போது நீங்க வந்து இந்த பக்கம் சேக்கணும் சோ இப்போ வந்து இது இருக்கு நம்ம இது வந்து ஹைட் அண்ட் சீக் மெத்தட்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து எனக்கு வந்து இங்க தான் சேக்கணும் நான் இந்த பொசிஷன் ஆனா எனக்கு அது லெஃப்ட்ல இருக்கு சொன்னாத இப்படி திருப்பி ரைட்ல கொண்டு வந்துட்டு இங்க வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலான்னு ஒன்னு இருக்கு அதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது நீங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போயிரணும் கொண்டு போய்ட்டு மேலே கதை கீழே இறக்கிட்டு திருப்பி இதை ஜாயின் பண்ணிட்டு திருப்பி இந்த சைடை தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சேர்ந்துடும். இதுவே உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ரீன் க்ரீன் நம்மளுக்கு வந்து இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி ஏன்னா இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா இது கலைஞ்சிடுவீங்க, அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷன் இதை நான் கீழே இறக்குறேன், கொண்டு வந்துட்டு திருப்பி அப் பண்ணுறேன். இது வந்து ரூபிக்ஸ் கியூப்லேயே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து இது அதிகமாக ரூபிக்ஸ் கியூப்ல யூஸ் பண்ண மாட்டேன், இதில் தான் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா என்னென்னா ஆர் ப்ரைம் டி ப்ரைம், இது தான் ஆர் ப்ரைம் டி ப்ரைம், ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர்டி. இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கிற சைட்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக கீழே இங்கே ட்விஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை சும்மாவே இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம், எனக்கு வந்து நான் வந்து இந்த ஃபார்முலா தான், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இதை வந்து திருப்பிட்டு ஆர் டேஷ், நம்ம என்ன பண்ணோம் ஆர் ப்ரைம் ஆர் டேஷ் டி அதெல்லாம் ஒன்று தான், டேஷ்னா ப்ரைம் தான். நம்ம வந்து இதை வந்து கிளாக் வைஸ் திருப்பாமல் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும். ஸோ ஆர் ஆர் டேஷ் டி டி டேஷ் ஆர் டி கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு இது ஜாயின் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஸ்லோவாக பண்ண வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ட்விஸ்ட்டாக இருக்குது, ட்விஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணோம். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி. உங்களுக்கு இது வந்து ஜாயின் ஆகிடுச்சு. வரலைன்னா நீங்கள் அதே ஃபார்முலாவை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம். ஸோ வேறு எங்கே ஆரஞ்சு வந்து நம்ம ஆரஞ்சு தான் சேர்க்கணும், ஆரஞ்சு இங்கே இருக்குது, கீழே ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி டி ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒயிட் ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் லேயரும் ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த போர்ஷன் சேர்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே இந்த லெஃப்ட்டில் தான் சேர்க்கணும், ரைட்டில் சேர்த்துக்கூடாது. இது வந்து ஒரு டிப்பு, நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி தான் வந்து கரெக்டாக சேர்க்க முடியும். ஸோ இந்த பக்கம் சேர்க்கணும். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற பீஸை வந்து இங்கே சேர்க்க முடியாது, அதுக்கு பெண்டாக இருக்கணும். பெண்டாக இருக்கிற பீஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்து அந்த பெண்டாக இருக்கிற பீஸ் இருக்குது. வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் சேர்த்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா வந்துருச்சு. டி எல் டி ப்ரைம் எல் ப்ரைம் திருப்பி இந்த சைடு திருப்பிட்டு டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக சேர்ந்துடும். ஐ மீன் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். நெக்ஸ்ட் எங்கே நம்மளுக்கு ப்ளூ ஏற்கனவே சேர்ந்துருக்கு, ஸோ அதை விட்டுங்க. ஆரஞ்சு ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேரிட்டி வரும். என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு பீஸே இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கலருக்கு போயிடணும். நெக்ஸ்ட் கலருக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து அதே தான் எடுத்துட்டீங்க. டி எல் டி ப்ரைம் எல் ப்ரைம் திருப்பி இப்படி திருப்பிட்டு டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா திருப்பி இங்கேயே சேர்ந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே சேர்ந்துருச்சு. ஓகே மறந்துட்டேன். ஸோ இது வந்து நான் வரலன்னா இல்லை, அது முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்துருச்சு. ஸோ அதே தான் டி எல் டி ப்ரைம் எல் ப்ரைம் திருப்பி இந்த பக்கம் சைடில் திருப்பிடுங்க. டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் வருவோம். ஒயிட் எல்லோ சாரி எல்லோ மறந்துட்டேன் எல்லோ எல்லோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் கொண்டு வரணும். எனக்கு ப்ளஸ் வந்திருக்கு, ஆக்சுவலாக அது வந்து ரேராக தான் வரும், எப்பாச்சும் ஒரு வாட்டி வரும். நம்மளுக்கு இப்போ வந்து வந்திருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வராது. ஸோ எப்போவுமே இப்படி வராதப்போ எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இருங்க ஓகே. ஸோ இதில் எப்போவுமே நீங்கள் இந்த பக்கம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லோ வரும்போது உங்களுக்கு வந்து நிறையா கேசஸ் வந்து வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு எல்லோ டாட் மட்டும் இருக்கும். உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். இங்கே ஒன்று வந்து ஒரு எல் ஷேப் இருக்கும். சம்டைம்ஸ் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த இது வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். எந்த கேஸ் மேலே வந்தாலும் அது என்னென்னா எஃப் எஃப் கிளாக் வைஸ் திருப்பிங்க. எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக இதாகிடுச்சு. இங்களுக்கும் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஒரு வேளை வரலைன்னா திருப்பி நீங்கள் வந்து அதே ஃபார்முலா போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ளஸ் போட்டக்கப்புறமா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த பீஸ் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து க்ரீன் ஒரு இடத்துல மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. எப்போவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு கரெக்டாக வரும். இப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் வச்சேன்னா எனக்கு எதுவுமே வந்து வரலை. ஸோ நீங்கள் மாற்றி பார்க்கணும். இப்போ ரெட்டுக்கு வச்சு பாருங்கள். ரெட்டுக்கு வச்சுட்டு இப்போ எங்கேயா செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கான்னு. ஓகே எப்பவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு சேரும் கரெக்ட்டா எனக்கு வந்து நீங்க மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இப்ப மாத்தி பாத்ததுல ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்திருக்கு இந்த இடத்துல ரெண்டு கேஸ் வரும் என்னன்னா உங்களுக்கு இப்ப சைடுல எனக்கு வந்து ரைட் சைடு சேர்ந்திருக்கு ரைட் சைடு தான் வந்து நீங்க வந்து சேரணும் ரைட் சைடு வந்து சேர்ந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு ரைட் சைடு வரல அப்படினா உங்களுக்கு ஆப்போசிட்ல வரும் எனக்கு வந்து இந்த கேஸ்ல ஆப்போசிட் வரல ஒருவேளை ஆப்போசிட் வந்தாலும் சைடுல வந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் நீங்க வச்சு பண்ற பொசிஷன் மட்டும் தான் வந்து இந்த இடத்துல மாறும் பொசிஷன் கரெக்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து வொர்க் அவுட் ஆகி உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சேரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல சேர்ந்திருக்கு இப்போ இந்த கேஸ்ல ப்ளூவும் கிரீனும் சேர்ந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க நீங்க வந்து சால்வ் ஆன ஒரு சைடு வந்து பின்னாடி வச்சிட்டு இன்னொரு முன்னாடி வச்சிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து பண்ணணும் ஆனா எனக்கு வந்து சைடுல சேர்ந்திருக்குனா ஒண்ணும் இல்ல இப்போ அந்த ப்ளூ இந்த ரெட் இருக்கு தெரியுமா இந்த ப்ளூவை நான் ரைட் சைடு வச்சிட்டு ஒரு சால்வான சைடை நீங்க பேக்ல வச்சிட்டு இன்னொரு சால்வான சைடை உங்களோட ரைட் சைடு வைக்கணும் நல்லா கேளுங்க ரைட் சைடு தப்பா வச்சிராதீங்க அப்புறம் வொர்க் அவுட் ஆகாது ஒண்ணு நீங்க பேக்ல வச்சிட்டு இன்னொரு ரைட் சைடு வச்சிட்டு அதே ஃபார்முலா தான் ஆர் இந்த ஃபார்முலா நல்லா பாருங்க ஆர் யூ ஆர் பிரைம் யூ ஆர் u2 அதாவது u வந்து ரெண்டு வாட்டி u u அதுக்கு அப்புறம் r prime பண்ணிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து அட்ஜஸ்ட் கடச்சிருந்ததனால எல்லாமே சேர்ந்துருச்சு ஒருவேளை கடக்கலனா நீங்க கரெக்ட்டான பொசிஷன்ல வச்சு செஞ்சு பாருங்க உங்களுக்கு கடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பீஸ் வந்து சேர்க்கணும் இந்த பீஸ் சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப் தான் இந்த பீஸ் சேர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் உங்களோட ரைட் சைடு வந்து கரெக்ட்டா சேர்ந்திருக்கும் எனக்கு வந்து இந்த வாட்டி yellow red yellow green வந்து கரெக்ட்டா சேர்ந்திருக்கு வேற ஏதோ மேட்ச் ஆல இதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான் ஏனா நம்ம இத வச்சிட்டு மிச்சலாதி சேர்க்க போறோம் அது என்ன ஃபார்முலான்னு பாப்போம் u r u prime l prime u r prime u prime l இப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதுமே வராது ஒருவேளை கரெக்ட்டா வந்துச்சுனா உங்களுக்கு வரும் திருப்பி அதே ஃபார்முலா பண்ணுங்க u r u prime l prime u r prime u prime l l பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து எல்லாமே சேர்ந்துருச்சு எல்லாம் கரெக்ட்டா இங்க பாருங்க ஆரஞ்சு yellow blue yellow கரெக்ட்டா வந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடுல சேர்க்கணும் இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சேர்க்கும்போது நீங்க வந்து பாத்திருப்பீங்க நம்ம வந்து r'-d' அதாவது r'-d' னு ஒரு ஃபார்முலா போட்டோம் அதே ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணி இந்த yellow மேல கொண்டு வர போறோம் சோ இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு வச்சுக்கோங்க நமக்கு வந்து எதுவுமே சேரல ஸோ நாள் தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்னோ ரெண்டோ வந்து சேர்ந்துருக்கும் எனக்கு இது சேரல ஸோ இப்போ வந்து பாருங்கள் அதே ஃபார்முலா தான் ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி இப்போ உங்களுக்கு இது மேலே வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இப்போ வந்து இந்த சைடை சால்வ் பண்ணணும் எப்பவுமே வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து ரைட் சைடு கொண்டு வரணும் அப்படி இன்வெர்ஸ் பண்ணி நீங்கள் ரைட் சைடு கொண்டு வந்துட்டீங்க திருப்பி அதே ஃபார்முலா ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எப்பவுமே டியை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது டியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லாட்டினா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கேட்டு கீழே ஒர்க் ஆகாது எனக்கு வந்து பர்சனலாக நிறைய நடந்திருக்கு நான் பிகினராக இருந்தப்போ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க பேசிக்கிட்டே மறந்துட்டீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே டி சேர்க்கும்போது கடைசியா சேர்க்கும்போது இப்படி இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் சோ டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து அப் இன்வெர்ஸ் பண்ணி இத கொண்டு வந்து ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி 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 இப்போ லாஸ்ட் ப்ளூ மட்டும்தான் இருக்கு அப் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் நம்மளோட ரைட் சைடுக்கு அதே ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி 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 இப்போ கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த லைட்டை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டகனல் பேரல் கியூப் வந்து சால்வ் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் நன்றி ஃபார் வாட்சிங் பை